சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கக்கூடாது. மத்திய அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்டித்தரும் சென்னை விமான நிலையம் உள்பட நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்களையும் தனியார் மயமாக்கக்கூடாது என்றும், அப்படி ஆக்கினால் அதில் வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், 10,000-க்கு மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் போன்றோருக்கு ஆட்குறைப்பு, வேலை பளு என அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மேலும் இடஒதுக்கீடு மூலமாக வேலை சேர்பவர்கள் வேலைக்கு சேர முடியாமல் போய்விடும் என ஓய்வு பெற்ற சென்னை விமான நிலைய முன்னாள் தொழிற்சங்க தலைவர் ஏர்போர்ட் லயன் நாகராஜ் நம்முடைய லயன் மேக்ஸ் டிவி ஆன்லைன் சேனல் மூலமாக மத்திய அரசுக்கு வேண்டுகோள். வணக்கம், என் பெயர் ஏ நாகராஜன். நான் முன்னாள் தொழிற்சங்க தலைவர், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலே. தற்பொழுது நான் ரிட்டையர்டாகி என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கேன், பொது சேவைகளை. இருப்பினும் நான் இருக்கும்போது முதற்கொண்டு இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியை தனியார்மயமாக்கப்படும் என்று அரசாங்கம், மத்திய அரசு, முக்கிய குறிப்பாக காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், மோடி அரசாக இருக்கட்டும், எப்பொழுதும் அவர்கள் தனியார்மயமாக்கப்படுவதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய போராட்டத்தை, தங்களுடைய எதிர்ப்பை இது செய்வதால் தனியார்மயமாக்கப்படுவதால் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் கேடுகளை ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய போராட்டத்தை, உணர்வுகளை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த மோடி அரசுக்கு வேண்டிக் கொள்வது, எதற்காக தனியார்மயமாக்கப்பட வேண்டும்? நன்றாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த எல்லா விமான நிலையங்களும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் போது எதற்காக தனியார்மயமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. இப்படி தனியார்மயமாக்கப்படுவதால் அனைத்து தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது மாற்றமல்ல, அவர்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் நடப்படும். ஏனென்றால் இதிலே அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் ஊனமுற்றோர், நலிந்து பிரிவினர், பெண்கள், இது போன்றவர்கள் அனைத்து ரிசர்வேஷன்கள் அத்தனையும் போய்விடும். இதனால் யாருக்காக பாதிப்பு என்றால், ஒரு இந்த மாதிரி அரசாங்கத்திலே ரூலை உருவாக்கி ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை அரசாங்கமே வயலேட் பண்ணுவது போல ஆகிவிடுகிறது. இதனையெல்லாம் வரக்கூடாது என்பதை கண்டிப்பதற்காகத்தான் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் தலைவர்களும் எப்பொழுதும் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு முடிவு என்ன? அதுதான் நான் அதனை திரும்பவும் உங்களை மோடி அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நேஷனல் பேங்க் எல்லாம் 1-2 எல்லா பேங்க், நலிந்த பேங்க் எல்லாம் ஒன்றாகி கொண்டிருக்கு, அதே போன்று சிவிலேஷன் மினிஸ்டரில் இருக்க அத்தனைகளும் எல்லாரும், ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன், எல்லா ஏர்போர்ட் அத்தாரிட்டி, இதெல்லாம் சிவிலேஷன் அத்தாரிட்டி அப்படின்ற என்ற அடிப்படையில் ஒன்றாக படிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிறுவனமாக இருக்கட்டும், எதற்கும் பாதிப்பு இல்லாமல் அழகாக போய் கொண்டிருக்கும். இன்றைக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டிலே கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவிலே 30,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் நன்றாக வேலை செஞ்சு கொண்டு அவங்களுடைய பணியை செய்து கொடுக்குறாங்க. இருப்பினும் அபார்ட் ஃப்ரம் திஸ், இதுக்கு மேலேயும் வந்து அதை கேஷுவல் லேபர்ன்ற அடிப்படையில் அவங்க ஒரு 10,000 பேர் அகில இந்திய லெவலில், அவங்க எதுக்காக கேஷுவல் லேபரையும் கான்ட்ராக்ட் லேபரும் போடுறீங்க? வேலை பணி இருப்பதால் தான் அவர்களை ஒப்பந்த ஊழியர்களாகவும் தினக்கூலிகளாகவும் போடுகிறேன். அவர்களுக்கு அதே நம்முடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு 1 இயர் அவர் வேலை செஞ்சாலே அவரை ரெகுலர் பண்ணலான்னு சட்டம் இருக்கும்போது 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் என்று அவர்கள் இதையே நம்பிக்கொண்டு வேறு வேலைக்கு போகாமல் பார்த்து கொண்டிருக்கும் தருணத்தில் அதுக்கு ஒரு முறைப்படுத்தி இவர்களை ஒப்பந்த தொழிலாளர்களையும் தினக்கூலிகளையும் ரெகுலர் பண்ணிவிட்டால் அவர்கள் வாழ்வாதாரம் நன்றாக வளமாக இருக்கும். தனியார் மயமாக்கப்படக்கூடாது. எல்லாரும் ஏர்போர்ட்டில், சிவிலேஷன் டிபார்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே போல்டரில் இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. எல்லாரையும் ஒரே ஒன்று சேர்த்து ஒரு குடையின் கீழே இருந்த சிவிலேஷன் டிபார்ட்மெண்ட்டை சிவிலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் நடத்தி கொண்டிருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. தொழிலாளருக்கும் பாதிப்பு இல்லை, நிறுவனத்துக்கும் பாதிப்பு இல்லை. முக்கியமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் இருக்கிறது எல்லாம் இருக்கும்போது அதே நிலைப்பாடை ஏன் இந்த சிவிலேஷன் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு வரக்கூடாது? சிவிலேஷனில் இருக்கிற மினிஸ்ட்ரியில் இருக்க அத்தனை பேரும், ஏர்போர்ட் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இந்தியன் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், ஏர் இந்தியாவாக இருக்கட்டும், மற்றும் இதற்காக முறைப்பணிகள் செய்யும் அனைத்து நிறுவனங்களையும் இந்த ஒரு குடையின் கீழ் வந்தால் இந்த பிரச்சனை வராமல் தொழிலாளர்களை காப்பாற்றப்படணும். நம்மளது அரசாங்கம் நட்பெயருடன் இயல்படும். இதே போன்ற உள்ள மற்ற ரஷ்ய அரசில் போய் பார்த்தால் அங்கே வந்து இது மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வேண்டும்னா நீங்கள் மினிஸ்ட்ரியில் போய் மினிஸ்டரை அனுப்பிச்சி விட்டு அங்கே எப்படி நடக்கிறது என்பதனை பார்த்து அதனை இங்கே இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். நமது அரசாங்கத்தை மோடி அரசை பாராட்டுவார்கள், வணங்குவார்கள். இந்த ஏர்போர்ட்டிலே இன்றைய சூழ்நிலை ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து
ஒரு மினி ரத்னா ஸ்டேட்டஸ் ஆகியில் இருக்குது. ஏன் மினி ரத்னா சொன்னால் எப்பொழுதும் வருமானம் அதிகப்படுத்தி கொண்டு போனால் தான் ஸ்டேட்டஸ் கொடுக்குறார்கள் மினி ரத்னா மகாரத்னா என்று. இதனை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே போல்டரில் வந்தால் நிச்சயமாக அது மகாரத்னமாக மாறுவதற்கு நல்ல சான்ஸ் இருக்கிறது. இதனை அரசாங்கம் கையாள வேண்டும். இதற்கு மோடி அரசு நிச்சயமாக கவனம் கொண்டு அதற்கு வேண்டிய சிவிலைசேஷன் மினிஸ்ட்ரியிலே இதனை தனியாக முறைப்படுத்தி அத்தனை பேரும் ஒன்றாக திரட்டி ஒரே சிவிலைசேஷன் அண்டரில் சிவிலைசேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு வந்தால் நிச்சயமாக வளமாக விளம்பரம் அதுதான் இதனுடைய எங்களுடைய கோரிக்கை. அதனால் மேலும் மேலும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த தனியார் மயமாக்குவோம் என்பதனை மக்களை திரட்டுவது போல இந்த டிபார்ட்மெண்ட் த்ரெட்டன் பண்ண வேண்டாம். தயவு செய்து திரும்பவும் கூறுகிறோம், இப்பொழுது ரீசெண்டாக கூட ஏர் இண்டியாவிலே பத்து கோடி லாஸு 100 கோடி லாஸுன்னு சொல்கிறாங்க, இந்தியன் அரசு லாஸ்ன்றாங்க. இதிலெல்லாம் மேன்மைப்படுத்த வேண்டும், ரெகுலர் பண்ண வேண்டுமானால் ஒன்றாக ஒரு போர்டர் வந்தால் இந்த பிரச்சனை வருவதற்கு சான்ஸ் இல்லை, மகாரத்னமாக ஸ்டேட்டஸாக வருவதற்கு சான்ஸ் இருக்குது. இது பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் தான் செய்ய வேண்டியிருக்கும். வரும் பார்லிமெண்ட்டிலே ஒரு ஆக்டை நிறுவனம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் செய்தால் இந்த நாட்டுடைய சிவிலைசேஷன் டிபார்ட்மெண்ட் நிச்சயமாக நன்றாக முடிவடையும் என்ற நல்ல மேன்மேன்பட்டு வளம்பெறும் என்று கேட்டுக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ.